தான் நம்ம என்ன கர்மாவை அனுபவிக்க பிறந்தமோ அந்த கர்மாவை சொல்லக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னம். இப்போ ராசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசி, இப்போ கடக ராசி அப்படின்னா அதில் மூன்று நட்சத்திரம் இருக்குது. புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதமும் பூச நட்சத்திரமும் ஆயுள நட்சத்திரமும் இருக்குது. இப்போ ஒரு குழந்தை பூச நட்சத்திரத்தில் பிறக்குதுன்னா அது வந்து கடகராசியில் பிறக்கும். அதே மாதிரி புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதமாக இருந்தாலும் அது கடகராசியாக இருக்கும். ஆயுள நட்சத்திரம் நான்கு பாதங்களில் பிறந்தாலும் அது கடகராசியாக தான் இருக்கும். ஆனால் இந்த கடகராசி அப்படின்றது வந்து பொதுவான ஒரு விஷயம். இப்போ வந்து நான் லக்னம், இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறதுல ஒரு நாள் பூரா ஒரு நட்சத்திரம் இருக்குது, ஆனால் லக்னங்கிறது அந்த ரெண்டு மணி நேரம். அப்போ அந்த ரெண்டு மணி நேரத்தில் இந்த குழந்தை எப்போ எத்தனை மணிக்கு எத்தனை நிமிஷத்தில் எத்தனை செகண்டில் பிறக்குது, அந்த லக்ன புள்ளி நிற்கக்கூடிய நட்சத்திரம் என்ன, அதனுடைய வழியாக தான் இவங்களுடைய கர்மாவானது இவங்களுக்கு அது நன்மையாகவோ அல்லது கெடுதலான பலன்களோ நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். அது நமக்கு என்னென்னா அந்த திசா புத்திகள் வரும்போது அப்படிங்கிறதா நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ வந்து நம்ம என்னென்னா ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒருத்தர் நமக்கு வந்து பாதகம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு ஒரு கிரகம் வந்து நமக்கு பாதகமாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லா லக்னத்துக்கும் அவங்கவுங்களுக்கு எந்த கிரகம் பாதகமாக நம்மளுக்கு வேலை செய்யும் அந்த பாதக அதிபதி ஒவ்வொரு வீட்லேயும் இருந்தால் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும், எதெல்லாம் அவங்களுக்கு மைனஸாக இருக்கும், அந்த மைனஸை நம்ம எப்படி பாதகாதிபதிக்கு நம்ம தகுந்த மாதிரி நம்ம போய் செயல்பாடுகளை செஞ்சோன்னா அதுவே நமக்கு என்னவாக இருக்குங்க, சாதகமாக மாறும். அப்போ என்னென்னா நம்ம பாதகாதிபதியே நம்ம எதிர்த்து நம்ம வேலை செய்ய போகிறதில்ல, அவர் எந்த நிலைமையில் இருக்காரு நம்மளுடைய ஜாதகத்தில் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கான என்ன பண்ணிக்கலாங்க, அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். அதுக்கான நம்ம விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம், சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒவ்வொரு லக்னத்துக்கு எந்தெந்த கிரகம் எந்த, ஏன்னா இப்போ வந்து நம்ம நிறைய பேர் ஜோதிடம் படித்தவங்க இருப்பாங்க, நிறைய பேர் ஜோதிடம் பார்க்குறவங்க, அதாவது என்ன அம்மா சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறவங்க நிறையா பேர் இருப்பாங்க. இப்போ இது வந்து என்னென்னா ரெண்டு பேர்த்துக்குமே புரிகிற மாதிரி நான் லக்னத்தை பற்றி மட்டுமே சொல்கிறேன். இப்போ லக்னம் அப்படிங்கிறது இப்போ எல்லாருமே இப்போ பார்க்குற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்னத்தில் தானே பிறந்திருப்பீங்க. அப்போ உங்கள் லக்னத்துக்கு உங்களுக்கு பாதகம் செய்யக்கூடிய கிரகம் யார், யார் உங்களுக்கு பாதகத்தை செய்வா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஷேர் பண்ண சொல்கிறீங்களா, ஷேர் பண்ண சொல்கிறீங்களா லிங்க்? ஓகே, சரி. பார்த்துட்ருக்கிற நேயர்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த ஜோதிட ரகசியங்களில் வந்து நிறையா தகவல்கள் நம்ம எல்லாருமே கொடுத்துட்ருக்கோம், எல்லாருமே உங்களுக்கு பயன்படட்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரே நோக்கத்தோடு தான் நம்ம இதை செயல்படுத்திகிட்ருக்கோம். எல்லாருமே கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுடைய நண்பர்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரிங்களா. சரி, இப்போ நம்ம ஒவ்வொரு லக்னமாக நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அப்படியே நம்ம சொல்லிட்டு போயிடலாம், மேஷ லக்னம்னா இதுதான், ரிஷப லக்னம்னா இதுதான் அப்படின்னு. பட் ஆனால் நம்ம உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் தெளிவாக சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதில் வந்து உங்களுடைய லக்னம் யார், முதல்ல உங்களுக்கு உங்களுடைய லக்னத்துக்கு பாதகத்தை கொடுக்குறவர் யார் அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா. சரி, அடுத்தது துலா லக்னம். இந்த துலா லக்னத்துக்கு ஸ்திர லக்னம், சாரி சரலக்னம். துலா லக்னம் சரலக்னம், சரலக்னத்துக்கு பதினொன்றாம் இடம் யாருங்க, சூரியன். இப்போ பதினொன்றாம் அதிபதி தான் பாதகாதிபதியாக வருவார். இப்போ பதினொன்றாம் அதிபதிங்கிறப்ப சூரியன், இப்போ சூரியன்னா சூரியன் இவங்களுடைய லக்னத்திலே நேசமாயிடுறாரு, அதனால இந்த துலா லக்னக்காரங்களுக்கு பாதகம் பாதகமாக வேலை செய்யாது, பாதகம் பாதகமாக வேலை செய்யாது. ஏன்னா அவர் அந்த இடத்துல அந்த லக்னத்திலே நேசமாயிடுறார்,
அப்படிங்கிறப்ப பெரிய அளவுக்கு இந்த பாதகத்தை கொடுக்காது. இதுதான் நம்ம அந்த பாதகத்தை சாதகம் என்ன சாதகமாக நம்மளுடைய லக்கணத்துக்கு அப்படிங்கிறது. அப்போ சூரியன்னா என்னங்க? அரை நீங்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் துலாத்தில் இருக்கும், துலா லக்கணமாக இருக்கும், ஆனால் கவர்மெண்ட் வேலைக்கு போயிருப்பாங்க. நம்ம சொல்லுவோம், ஐயோ பாதகாதிபதி நீசமாயிட்டாரு, சூரியன் நீசமாயிட்டே எப்படிங்க வேலை கிடைக்கும்? ஆனால் பாதகாதிபதி நீசமாயிட்டு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். உச்சமாக வேணும்னு தேவையில்லை, உச்சந்தான் ஆகக்கூடாது. அப்போ துலா லக்னத்துக்கு 11 அதிபதி சூரியன் நீசமாயிடுறாரு. அவங்களுக்கு என்னன்னா மூத்த சகோதர உறவுனால பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்காது, ஆனால் ஒரு சேமிப்பை ஒரு வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு போக முடியாது, சேமிப்பு இருக்காது. ஒரு அந்த அடுத்தடுத்த நிலைக்கு போகிறதுக்கான அந்த வளர்ச்சியை நோக்கி பயணப்படுறதுக்கான விஷயங்களை தடுக்கும். அதே இந்த துலா லக்னத்துக்கு சூரியன் இங்கே இருந்தால் பாதகத்தை எந்த பாதகத்தையும் செய்யாது, அவர் பாட்டுக்கு பண்ணுவார் எல்லாம் பண்ணுவார். சீட்டு சேர்த்தக்கூடாது, சீட்டு போடவும் கூடாது சேர்த்தவும் கூடாது. சேர்த்துல என்ன பண்ணுவாங்க, பணத்தை அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க, கடனை நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா துலா லக்னக்காரங்க நீதி நேர்மையாக இருப்பாங்க, பர்ஃபெக்ஷன் கரெக்ட், நான் வந்து கரெக்டாக இருக்கேன். கரெக்டாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, மற்றவங்க ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. ஏன்னா 11 மடம் இல்லையா, 11 மடங்கிறது நண்பர்கள் கூட்டு சங்கம் இந்த மாதிரி சீட்டு, ஏன்னா ஒரு அமைப்பாக சேர்ந்து. இப்போ 10 பேர் சேர்ந்தால் தான் அதுக்கு பேர் சீட்டு, ஒருத்தர் போட முடியாது இல்லையா. அந்த மாதிரி 10 பேர் சேர்ந்து செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது 11 பாவத்துக்குள்ளே வந்துடும். அப்போ சூரியன் அப்போ அரசு அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களை இவங்களுக்கு சாதகமாக கொடுக்கும். அது சூரியன் இங்கே இருந்தால், துலாத்தில் சூரியன் இருந்தால், அதே சூரியன் இங்கே இருந்தால் சூரியன் உச்சமாயிறார். இந்த துலா லக்னக்காரங்களை யார் கல்யாணம் பண்ணிட்டாலும், கல்யாணம் பண்ணுற வரைக்கும் அவங்க எதுவுமே தெரியாத மாதிரி இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுடைய வளர்ச்சிங்கிறது மிகப்பெரிய வளர்ச்சி. பாதகாதிபதி எங்கே போய் உச்சமாகிறார், 7 இடத்துல போய் உச்சமாகிறார். அவங்களும் வளர்த்து விட்டுறோம், அதுக்கப்புறம் அதுவே இவங்களுக்கு பாதகமாக போயிடும். இவங்க கல்யாணம் பண்ணிட்டு வருவாங்க, படிக்க வைப்பாங்க, நம்ம நல்லா வேலைக்கு போமா, வேலைக்கு போக முடியுமாங்க. வேலைக்கு போனதுக்கப்புறம் நான் தான் சம்பாதிக்கிறேன், நீ என்ன என்ன பெருசாக பேசுகிறேன் அப்படின்னு அந்த அந்த ஹானஸ்ட் வந்து அவங்களுக்கு அந்த கர்வம் வந்துடும். ஏன்னா சூரியனால் அந்த கர்வம், அந்த நம்பிக்கை, தன்னம்பிக்கை, அதீத தன்னம்பிக்கை, அதுவே இவருக்கு அது பாதகமாக போயிடும். சூரியன் 7 இடத்துல இருந்தால் அதிகாரமான மனைவி, அது உச்சமாக இருந்தா எல்லாருமே குச்சியை கையில் வச்சுட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். அதை செய்யாத, இதை செய்யாத, அதை பண்ணாத, இதை பண்ணாத. அதே சூரியன் ஆட்சியாக இருந்தார், எங்க சிம்மத்தில் இருந்தான், என்ன பண்ணுவார், 11 இடத்து வேலையை சிறப்பாக செய்வார். மூத்த சகோதர உறவால் தான் பாதிப்பு கொடுக்கும். அண்ணனை அப்பா வாட்டை பார்த்துருவீங்க, எப்படி அண்ணனை அப்பா வாட்டை பார்த்துக்குவோம், ஆனால் அப்பா சாரி அண்ணன் நம்மளை இது பண்ணவே மாட்டார், நம்மளை மதிக்கவே மாட்டார், நம்மளுக்கு உண்டான ஷேரை கொடுக்க மாட்டார், ஏமாத்திடுவார். இந்த ஷேர் மார்க்கெட்டு இது மாதிரியான விஷயங்கள்லாம், இது வந்து அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த ஷேர் மார்க்கெட்டெல்லாம் அதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்து போயிடுறது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த 11 இடத்துல சூரியன் இருந்தால் அந்த வேலையை செய்வார். அப்போ இந்த துலா லக்னத்துக்கு சூரியன் ஆட்சியாகவோ உச்சமாகவோ ஆனால் அந்த மாதிரி பாதிப்பு கொடுக்கும், சரிங்களா? நீசமாயிட்டா பிரச்சனை இல்லை. ஓகே, அடுத்தது அடுத்தது